தற்பொழுது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஜாம்பஜாரில் கோவில் வாசலில் ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோஜ் பழங்க கேட்கலாம். வணக்கம் மனோஜ், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மருளேன். சென்னை ஜாம்பஜார் பகுதிக்குட்பட்ட ஒரு கோவில் முன்பாக ஐம்பொன்னாலான சிலைகளை பொதுமக்கள் மூலம் காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். இது சிலைகள் கண்டறிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை ஜாம்பஜார் பகுதிக்குட்பட்ட ஆறுமுகப்பா தெருவில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் முன்பு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலரால் ஐம்பொன்னாலான 3 சிலைகள் அங்கு வைத்து செல்லப்பட்டதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் ஜாம்பஜார் போலீசார் அந்த கோயிலுக்கு வந்து அந்த 3 சிலைகளையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதாவது ஒரு 3/4 அடி உள்ள உயரம் கொண்ட அம்மன் சிலை, 1 அடி உயரம் கொண்ட கிருஷ்ண சிலை மற்றும் 5 இன்ச் அளவில் உள்ள அன்னபூர்ணி சிலை, 2 அடி கொண்ட பிரபை சங்கு உள்ளிட்டவற்றை அந்த கோயில் முன்பாக வைத்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. அந்த சிலைகளை கைப்பற்றி ஜாம்பஜார் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த சிலைகளை அங்கு வைத்து சென்றது யார் என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கைப்பற்றப்பட்டிருக்கும் இந்த 50 சிலைகள் அனைத்தும் ஏதேனும் ஆலயங்களில் இருந்து திருடப்பட்ட புராதன சிலைகளா என்பது குறித்தும் போலீசார் ஒருபுறம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பு தடுப்பு பிரிவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சிலைகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின் இது புராதன சிலைகள் தானா என்பது உறுதி செய்யப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மனோஜ்.